பொறியியல் படிப்புகளுக்கான ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 15 வரை பொறியியல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 470 பொறியியல் கல்லூரிகளில் 180,000 இடங்களுக்கு 253,954 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கு ஜூலை 22 முதல் செப்டம்பர் 11 வரை கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. பொறியியல் படிப்புக்கான இடங்களை விட அதிக மாணவர்கள் விண்ணப்பித்து இருப்பதால் பொறியியல் படிப்பு மீதான ஆர்வம் மாணவர்களிடம் அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. இதில் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்களில் பல்வேறு மாற்றங்களை பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு 102 மாணவர்கள் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு அது 65 குறைந்துள்ளது. இதனால் 195 முதல் 200 கட் ஆஃப் மதிப்பெண்களில் 0.5% குறைய வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கருதுகின்றனர். கண்டிப்பாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும். இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் 200க்கு 200 102 பேர் இருந்தாங்க, 200க்கு 200 வாங்கணும். இந்த வருஷம் 65 பேர் தான் இருக்காங்க. 120 இருந்து 150 மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 8 மார்க் 10 மார்க் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 170 180 ஒரு 5 மார்க், 180 to 190 வந்து ஒரு 2 மார்க், அந்த மாதிரி 190 to 195 ஓரளவுக்கு அதே மாதிரி இருக்கும். 195 to 200 கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் 195க்கு மேலே 200க்குள்ளே கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு 0.5 கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு காரணம் வந்து பிசிக்ஸ்ல சென்டம் வந்து குறைந்தது தான். 195 முதல் 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது முதல் 5 இடங்களில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே கை கொடுக்கும். 190 முதல் 80 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கல்லூரிகளில் சேர 15 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இதில் 190 இருந்து 185 வரையிலான கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 1 முதல் 1.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் உயர வாய்ப்புள்ளது. கட் ஆஃப் மதிப்பெண்களில் 185 இருந்து 180 வரை பெற்ற மாணவர்களுக்கு 2.5 கட் ஆஃப் மதிப்பெண்களும், 180 இருந்து 170 வரையுடைய மாணவர்களுக்கு 4 கட் ஆஃப் மதிப்பெண்களும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. 170 இருந்து 160 வரையிலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 5 கட் ஆஃப் மதிப்பெண்களும், 160 இருந்து 120 வரையிலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 7 கட் ஆஃப் மதிப்பெண்களும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். 120 முதல் 100 வரையிலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 8 கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. 100க்கும் கீழ் கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு படிப்படியாக 15 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது, கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. அதனால இந்த தடவை மாணவர்களோட சேர்க்கை வந்து பொறியியலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த படிப்புகளுக்கு கொடுக்கறதுக்காக கல்லூரிகளும் அதிகமான சீட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தடவை மாணவர்களுக்கு வந்து கட் ஆஃபும் குறையும். அந்த எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை படிப்பதற்கான அந்த அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான கல்லூரியிலையும் அவங்க வாய்ப்பு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் 25,000 இடங்கள் வரை அதிகரித்து கொள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளதால் கட் ஆஃப் மதிப்பெண்களில் பெரிய அளவு குறையாவிட்டாலும் கலந்தாய்வு நடைபெறும் போது 1 முதல் 2 கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையவும் வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கணிக்கின்றனர். இதனிடையே நீட் குளறுபடி, மருத்துவ கலந்தாய்வு தாமதம் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் 400 இடங்கள் வீணாகிய நிலையில் இந்த ஆண்டும் நீட் தேர்வு வினாத்தாள் விற்பனை, ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட காரணங்களால் மருத்துவ கலந்தாய்வு தாமதமாவதால் பொறியியல் கல்லூரிகளில் இடங்களை முறையாக நிரப்ப வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சிபி நந்தன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.